ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி பிளாக்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் பார்க்க போகிறோம். பிளாக் பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டீஸ்க்கான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லணும். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் கிட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. எல்லோ கிளாஸ், எல்லோ கிளாஸ்ன்றது குழந்தைங்க வந்து ஆன்லைனில் ஹாபிஸ் கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ரெண்டுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரீ ஆப் தான். நம்ம குழந்தைங்க வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் எந்த செலவும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சதை வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். சிட்டியில் இருக்க குழந்தைங்களுக்கு பரவாயில்ல, அவங்க நினைச்சதை வந்து கற்றுக்கிறதுக்கு பக்கத்திலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் எங்களை மாதிரி கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி. எங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கையில் வந்து டிராயிங் கற்றுக்கணுன்றா, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கற்றுக்கணுன்றா, யோகா கற்றுக்கணும்னு சொல்கிறா. பட் எங்களுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துருச்சு. இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் சொல்லித்தராங்க. ஸோ நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் நம்ம குழந்தைங்க வந்து பிடிச்சதை கற்றுக்க முடியும். எல்லோ கிளாஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஆன்லைனில் வந்து லைவ் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க. இதில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. யோகா, டான்ஸு, பாட்டு, டிராயிங், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப், குக்கிங், ஜிகே, மேக்ஸ், அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டைமில் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணணுன்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெல் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் வந்து லைவாக வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸும் லைவில் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்பப்போ குழந்தைங்களுக்கு காம்படிஷனும் வைப்பாங்க. அதில் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐபேடு, லேப்டாப்லாம் வந்து ப்ரைஸாக தர்றாங்க. இப்போ டிசம்பர் காம்படிஷன் போய்கிட்டு இருக்கு. டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக டவுன்லோட் பண்ணி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காம்படிஷனுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. வின் பண்ற ஒரு குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 lakh கேஷ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எல்லோ கிளாஸ் ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாங்க இப்ப நம்ம விலாக கண்டினியூ பண்ணலாம். இப்போ பேலியோ டயட்டில் இருக்கேன். காலையில் எந்திரிச்சதுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். நான் ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்த்துட்டு கையிலும் கண்மணியும் நானும் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கூட வந்து நின்றுட்டு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சத்துமாவு களி தான் கிண்ட போகிறேன். பிள்ளைங்களுக்கு வந்து சத்துமாவு களி, கமலுக்கு வந்து கொள்ளுக்கஞ்சி வேணும் அப்படின்னு கேட்டால் அப்படியே அதனால் கமலுக்கு கொள்ளுக்கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் டீ காஃபி எல்லாத்துக்குமே வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். காலியாகிடுச்சு, ஒரு பாக்கெட் பிரித்து கொட்டியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக கையிலும் கண்மணியும் சத்துமாவு கிண்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாலே பால் ஊற்றி கிண்டுமா, அதுதான் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக பால் ஊற்றி தான் இப்போலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு பால், அதில் வந்து நாட்டுச்சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியில் வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சத்துமாவு எடுத்திருக்கேன். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். சத்துமாவில் களி தான் செஞ்சு கொடுக்கணும்னு கிடையாது. பிள்ளைங்களுக்கு வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிரும் அப்படின்றனால சத்துமாவு களிக்கின்றேன். சத்துமாவு களி வந்து டெய்லியும் கொடுப்பனான்னு கேட்டால் டெய்லியும் கொடுக்க மாட்டேன். வாரத்தில் 2 இல்லாட்டி 3 நாள் கொடுப்பேன். ஒரு பொருளில் சத்து அதிகம் இருக்குது அப்படின்றதுக்காக அதை வந்து டெய்லியும் எடுத்துக்கக்கூடாது, அல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கட்டியில்லாமல் கலந்து வச்சுருக்க சத்துமாவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து அது கெட்டியாகி வர்ற வரைக்கும் கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சத்துமாவு களி உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் அதை பொறுத்து வந்து நீங்கள் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது பிடிக்கும். பிள்ளைங்க அந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க அப்படின்றனால கொஞ்சம் கெட்டியாக தான் செய்வேன். இந்த அளவுக்கு இந்த பதத்தில் கிண்டிக்குவேன். இது வந்து கொஞ்சம் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த பதத்தில் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கையல்ட்டையோ கண்மண்டிட்டையோ கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க வந்து கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் ஊட்டிடுவேன். சத்துமாவு களி கிண்டி பிள்ளைங்கள்கிட்ட ஆறுறதுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து கமலுக்கு கொள்ளுக்கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். கொள்ளுக்கஞ்சியுமே வந்து சேம் மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். தண்ணி வந்து ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளுக்கஞ்சி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். ராஜேஷ் கிச்சனில் வெயிட் லாஸ்க்கு வீடியோ போடவும் நிறைய பேர் வந்து வெயிட் கெயினுக்கும் ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் கெயினுக்கு பெருசாக டிப்ஸ் எதுவும் எனக்கு தெரியாது. வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சி சாப்பிடாமல் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி சாப்பிடுங்க, அதுவே போதும். கொள்ளுக்கஞ்சி மாவை கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுட்டேன். கொதிக்கிற தண்ணியில் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து 2-3 நிமிஷம் அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கைவிடாமல் லைட்டாக கெட்டியாகி வரும், அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
கொள்ளுக்கஞ்சி வந்து கொஞ்சம் சூப்பு மாதிரி இருக்க மாதிரி குடிக்கிற மாதிரி தான் வைப்பேன். அப்படின்னா தான் வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் உப்பெல்லாம் போட்டு குடித்தோம்னா நல்லாயிருக்கும். டிடி டிடி இன்னைக்கு சனிக்கிழமை தானே நல்லா இருக்கு கொள்ளுக்கஞ்சி மாவை நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொள்ளுக்கஞ்சி மாவில் பார்த்திங்க அப்படின்னா முளைக்கட்டிய கொள்ளு சம்பா கோதுமை ஆளிவதை பாசிப்பருப்பு சீரகம் மிளகு எல்லாமே இருக்குது. இப்போ கொள்ளுக்கஞ்சிக்கு வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். கொள்ளுக்கஞ்சி பாக்கெட் வாங்கினா வந்து கூடவே வந்து ஒரு ஆந்திரா பருப்பு பொடி பாக்கெட் வந்து ஃப்ரீ. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மிளகாவும் மிளகாவும் போட்டிருப்பாங்க. போது 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 போதும் காரமாயிர போது கொஞ்சமா போடுறேன். சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் பொடி எப்படி இருக்கு? ஏன் இவ்வளவு யோசிக்கிற? அது ஃப்ராட் நடிக்குது. நீ சொல்லிட்டமா அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இது சாப்பிட்டா இந்த போதும்.
இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்பெல்லாம் மண்பானையில் தான் சாதம் வடிக்கிறேன். மீன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா மண் வடச்சட்டியில் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது கொஞ்சம் பெருசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், அதனால் வாங்கினேன். ரொம்ப நாளாக இங்கிட்டு போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன், இன்னைக்கு வாங்கணும்னு தோணுச்சு, அதனால் வாங்குறேன். சாதம் வடிக்கிற பானையுமே எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, பட் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அது பற்ற மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். வாங்கிட்டு வந்த வடச்சட்டி மண்பானை எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வச்சுட்டேன். ரெண்டு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எடுத்து அதை கழுவிட்டு பழக்க போகிறேன். கருப்பா இருக்கு, மச்சம் மச்சமா இது ஃபுல்லா கருப்பா இருக்கு, ஃபுல்லா மச்சமா இது, ஃபுல்லா மச்சம் இதுல வந்து இங்க மச்ச இருக்கு பாரு, சிவப்பு மச்சம் இது. இல்ல இது புடுது சுட்டது தானே, எல்லாமே சுட்டது தான், சூளை மட்டும் வேறன்னாங்க. அப்படினா இது கருப்பா இருக்கு அது சிவப்பா இருக்குன்னு கேட்டேன். அவசியம் அரிசி கழுவுன தண்ணி இல்லாட்டி வடிச்சதுஞ்சு ஊத்தி வச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த மாதிரி சோப் போட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணலாம். நான் அரிசி கழுவுன தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். நல்ல வெயிட்டா இருக்கு, கை குடிக்கும் ஹெவியா இருக்கு, வெயிட்டா இருக்கு. போட்டா போச்சு, தப்புன்னு வெடிச்சிடும். அதிகமா அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து வந்து வடிச்ச கஞ்சியை ஊற்றி ஃபுல்லாக நெப்பிட்டு ஒரு ஒரு நாள் அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததும் எடுத்து கீழே ஊற்றிட்டு நம்ம வளக்கிட்டு நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் சட்டி பழக்கிறது. மதியம் சாதம் வடித்த கஞ்சி இருந்தது, அந்த கஞ்சியும் இதில் ஊற்றி வைக்க போகிறேன். இது ஃபுல்லாக நம்பிருச்சு, அந்த கருப்பு வடைச்சட்டி வந்து இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்றனால அதையும் இதுக்குள்ளே வச்சிட போகிறேன். ஸோ இது ரெண்டும் நல்லா ஒரு நாள் ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.